Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். TNAU கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் நமக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, சார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட எய்ம், சரியா? அந்த எய்ம் அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் 160 தான் கட் ஆஃப் இருக்குது, 150 தான் கட் ஆஃப் இருக்குது, இல்லை 150 தான் கட் ஆஃப் இருக்குது, இல்லை பிலோ 150 தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில சார், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மைண்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக போனாலும் சில ப்ரைவேட் காலேஜில் அதே ஃபீஸ் தான், இப்போ நீங்கள் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணாலும் அதே ஃபீஸ் தான், சரியா? TNAU அஃபிலியேட்டட் காலேஜஸில் நீங்கள் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணாலும் சில காலேஜஸில் மட்டும் அதே ஃபீஸ் தான், இல்லை கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் வந்தாலும் அதே ஃபீஸ் தான். அதனால் சப்போஸ் நீங்கள் லோ கட் ஆஃப் ஆகிருக்கீங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலேஜஸில் அட்மிஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி போடலாம். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படி ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நான் படிக்கணும் சார், லோ ஃபீஸில் நான் படிக்கணும், எனக்கு வந்து மணி வந்து அவ்வளோக்கா இல்லை, நான் லோ ஃபீஸில் படிக்கணும் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கலாம், சரியா? டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி படிக்கலாம். அப்படி ஏதாவது ஹெல்ப் வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் என்னால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் என்னால் படிக்க முடியுமா என்னன்னு சொல்லி தெரியல, ஆனால் நான் வந்து இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் படிக்கலாமா, பிடெக் அக்ரிகல்ச்சர், இல்லை பிஇ அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நான் படிக்கலாமா, ஆனால் நான் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து நான் அப்ளை பண்ணவே இல்லையே, நான் என்ன பண்ணுறது? அப்போ திரும்ப என்னால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்னா இன்ஜினியரிங் காலேஜஸில் நான் போய் பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடியும், சரியா? நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் TNAU கவுன்சிலிங் அப்ளை பண்ணவே இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.